ஆசைப்பட்டதை அடைய முடியுமா? இப்போ நமக்கு வந்து ஆசைப்படாதது நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அதில் நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆசை இல்லாதெல்லாம் கொண்டு தந்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு என்னது தேவை? தேவையில்லாதெல்லாம் கொண்டு தந்தோம்னா நான் எந்த தேவையும் இல்லை. நம்ம ஆசைப்பட்டது வந்தால் தான் நமக்கு பிரயோஜனம் இருக்குது. அப்போ ஆசைப்பட்டது தான் நமக்கு தேவைப்படுது. ஆசைப்பட்டது தான் நம்ம அடையணும், ஆசைப்பட்டது தான் தேவைப்படும். அது என்னன்னா, நான் ஆசைப்பட்டேங்கிறனால உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதெல்லாம் யாரும் ஒன்று தந்துட மாட்டாங்க. எனக்கு இது மேலெல்லாம் ஆசை இருக்குது நீ சொன்னதுனால உடனே எல்லோரும் கொண்டு தந்துட மாட்டாங்க. அப்போ நமக்கு தேவைக்கு நாம் தான் உழைக்கணும். ஒன்று நீங்கள் கேட்கணும், இல்லைனா நீங்கள் உழைச்சி நம்ம ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு படிப்பு தான் வேணும், நம்ம ஆசைப்பட்ட படிப்புன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணுங்க. எது இருந்தாலுமே ஆசை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உழைச்சா தான், நீங்கள் அதை முயற்சி பண்ணால் தான், அதை டிமாண்ட் பண்ணால் தான் அது கிடைக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். முயற்சியினுடைய விளைவாக தான் கிடைக்கும். ஆசைப்பட்ட உடனே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ சிலவங்க அப்படி கூட சில கான்செப்ட்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை அறியாமலே அது உங்களுக்கு சேர்ந்துடும், நீங்கள் விரும்பினா போதும், உங்களை அறியாமலே அது வந்து நிறைவேறிடுங்கிற மாதிரிலாம் சில கான்செப்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கான்செப்ட் வந்து நம்மளை வந்து டிசீவ் பண்ணி, நம்மளை சீட் பண்ணிடும். அதனால் அந்த கான்செப்டை நம்ப வேண்டாம். நம்ம உழைப்பை தான் நம்பணும்.